श्रीमद्वेदान्तरामानुजेति कृपयारिङ्गिनिन्यस्तभारं तत्सम्प्राप्तागमान् तद्विधयमनुगणं तिष्ठता पूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिगुरुणालब्धमोक्षाश्रमन्तं सत्वस्थं श्रीवराघं यदि वरमनघं देशिकं संश्रयामि श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं स्वामि देशिकन् अनुग्रहिच्छदाना श्री गोपाल विंशति அப்படிங்கறதான ஸ்தோத்திர பிரபந்தத்தை அனுபவிச்சுட்டு வரோம். பலஸ்ருதியாக 20-21 ஸ்லோகம், அந்த ரெண்டையும் இப்பொழுது நாம் அனுபவிக்க போகிறோம். வாசோ கிருத்வா தினகர சுதா சந்நிதோ வல்லவீனாம் லீலாஸ்மேரோ ஜெயதி லலிதாம் ஆஸ்தித குந்த சாக்காம் சவ்ரீடாபிஸ்ததனுவசனே தாபிரப்பியர்த்தியமானே காமே கச்சித் கரகமலயோகோ அஞ்சலிம் யாச்சமானாம். இந்த ஸ்லோகத்தில் கோபஸ்திரீகளுடைய வஸ்திராபகரண அந்த விளையாட்டை வர்ணிக்கிறார். வல்லவீனாம் கோபிகா ஸ்திரீகளுடைய வாசகா வஸ்திரத்தை ஹிருத்வா அபகரித்து கொண்டு தினகர சுதா சந்நிதோ சூரிய புத்திரியான யமுனை நதியினுடைய அருகிலே இருக்கக்கூடிய லீலாஸ்மேரகா விளையாட்டுக்காக புன்முறுவலோட லலிதாம் குந்தசாக்காம் அழகான அந்த குந்தமரக்கிளையில் ஆஸ்திதாக ஏறி உட்கார்ந்துருக்கக்கூடியதான ததனு அதன் பிறகு சவ்ரீடாபிகி தாபிகி வெக்கத்தினால் அந்த கோபிகைகள் வசனே அந்தரியம் உத்தரியம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ரெண்டு வஸ்திரங்களையும் அபியர்த்தியமானஹா யாசிக்கக்கூடியவர்களாக வேண்டக்கூடியவர்களாக கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடியவர்களாக கரகமலையோகோ அவர் கைகளை கூப்பி அஞ்சலும் கை கூப்புதலை அஞ்சலி செய்து யாச்சமானஹா யாசிக்க வேண்டும் யாசித்தவனாக கஷ்டித் காமி ஒரு ஒப்பில்லாத காமுகன் அபூர்வமான ஒரு ஆசைக்காரன் ஜெயதி விளங்குகிறான் அப்படின்னு வர்ணிக்கிறாருங்க. அஞ்சலிம் யாச்சமானஹான் கோபிகளுடைய வஸ்திரங்களை அபகரித்ததான லீலை இது. யமுனா நதிக்கரையிலே நடந்தது. யூயம் திவஸ்திராயதவோ திருதவிரதாக வெகாகத ஏதத்தது தேவஹேலனம் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிறது. அதாவது ஸ்நானம் பண்ணும் பொழுது வஸ்திரம் இல்லாமல் ஸ்நானம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம். அப்படி பண்ணினா அது அபச்சாரங்கள், அது பாபம். இந்த கோபிகா ஸ்திரீகள் வஸ்திரங்களை நதிக்கரையிலே போட்டுட்டு வஸ்திரம் இல்லாமல் நீராடினார்கள். அந்த அபராதத்துக்காக பகவான் அவளை பரிபக்குவப்படுத்தணும்னு சொல்லி பரிபவப்படுத்துகிறான். முதல்ல பரிபவப்படுத்தி அதை மந்தகாசமாக புன்சிரிப்போடு பண்ணுறான். அந்த விளையாட்டை பண்ணுகிறான். அவளுடைய வஸ்திரங்களெல்லாம் எடுத்துண்டு அந்த குந்த மரத்தில் போய் உட்காந்துண்டு சவ்ரீடாபிகி தாபிகி வசனே அபியர்த்தமானா அப்படின்னு ரெண்டு வஸ்திரங்களையும் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கும்படியாக பண்ணுகிறான் என்பெருமான். அபிமுகீகிருத்திய யாச்சமானஹா ஆகண்டமக்னாக சீதோதே வேப்பமானாக தம் அப்ருவண்ணே தேகி வாசாம்சி. கழுத்து வர அந்த குளிர் ஜலத்தில் நடுங்கின்றே அவள்லாம் கேட்குறாளாம், வஸ்திரங்களை தாராய் அப்படின்னு. வஸ்திரங்களை தாராய் பல்லாருங் காணாமே போவோம் பட்டை பணித்தருளாயே அப்படின்னு நாச்சியார் திருமல்ல ஆண்டால் அனுபவிக்கிறாள். இப்படி பிரார்த்திக்கும் பொழுது அவன் கேட்குறான், அத்தராகத்த சுவாசாம்சு பிரதீட்சத சுமத்தியமாக அப்படின்னு, நீங்கள் என் கிட்டக்க வந்து கேட்டு வாங்கிட்டு போங்கோங்கிறான். அவள் வஸ்திரம் இல்லாமல் இருக்கான்னு நீங்கள் வரணும் அப்படிங்கிறான். அப்பேற்பட்டதான ஒரு விளையாட்டை விளையாடுகிறான் இங்கே. அஞ்சலிம் யாச்சமானஹா வஸ்திரங்களை கேட்டு வாங்கிட்டு போங்கோ, யாச்சனம் பண்ணி வாங்கிட்டு போங்கோ, அதுக்கு அஞ்சலி பண்ணுங்கோங்கிறான். தாமரை மலர் போன்றதான கைகளால் அஞ்சலி வேண்டுகிறான். அந்த அஞ்சலி பண்ணுங்கோ, அந்த அஞ்சலியை இவன் கேட்குறான். இவன் பிரார்த்தனை பண்ணி எனக்கு அஞ்சலி பண்ணி அப்புறம் வாங்கிக்கோங்கோங்கிறான். ஏன் அப்படி பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், அதாவது பாபங்களை இந்த ஜீவாத்மாக்கள் சாதாரணமாக பண்ணிடுறா, அந்த பாபம் கழிஞ்சாதான் மோட்சத்துக்கு போக முடியும்.
இங்கே கோபிகா ஸ்திரீகள் எல்லாம் இந்த வஸ்திரம் இல்லாமல் யமுனா நதியில் நீராடுறது அப்படிங்கிறதான ஒரு பாபத்தை பண்ணிட்டா, தர்மசாஸ்திர விருத்தம் அது. அதுலேருந்து இவளை காப்பாற்றணும், அதுக்காக நீங்கள் மேலே வந்து என்னிடத்துல வந்து இரு கையும் கூப்பி அஞ்சலி பண்ணுங்கோ, அப்போ தான் தருவேன்னு. அந்த பாபத்தை போக்குறதுக்காக இவன் வந்து அவகிட்ட நீங்கள் யாச்சனம் பண்ணுங்கோங்கிறான். பண்ண தப்புக்கு ஒரு பிராயச்சித்தத்தை இவனே பண்ணுகிறான். அந்த க்ஷமாபணம் கேட்டு அதுலேருந்து பாப நிவர்த்தி பண்ணிக்கோங்கோ அப்படின்னு. அப்பேற்பட்டதான காமி காமுகன் கிருஷ்ணன் ஜெயத்தை விளங்குகிறான் அப்படின்னு. யமுனா நதியில் வஸ்திரம் இல்லாமல் முழுகின போது அது ஒரு அபராதம். அந்த தப்புக்காக வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு அபகரிச்சுண்டு விருட்சத்து மேலே மரத்து மேலே ஏறி உட்கார்ந்துட்டு இருந்தான். கோபிகைகள் கழுத்து வர ஜலத்தில் அமிழ்ந்தவாறே கேட்குறா, எங்களுக்கு கொடுன்னு. கரையேறி வந்து நீங்கள் அஞ்சலி பண்ணி நீங்கள் அதை வாங்கிக்கோங்கோ அப்படின்னு பகவான் அவளிடத்துல சொல்கிறான். இப்படி அஞ்சலிம் யாச்சமானஹா. இதில் கோபிகளுடைய விரதம் முடிந்து அவ பழத்தை அனுபவிக்க வேண்டியதான, பெற வேண்டியதான காலம் இது. சரீரம் வாசாம்சி ஜீர்ணாணி யதா விகாய, அதாவது இந்த சரீரத்தை விட்டாதான் மோட்சத்துக்கு போக முடியும். அதுதான் சாஸ்திரம். இதை பல அத்தியாயத்தில் அதான் சொல்கிறது. இதே கீதையிலையும் பகவான் காண்பிக்கிறான். இந்த யமுனா நதி அப்படிங்கிறது விரஜா நதி ஸ்நானம். இங்கே கிருஷ்ணன் வந்து அவளுக்கு வந்து மோட்சத்தை கொடுக்க போகிறான், அனுகிரகிக்க போகிறான். இதுதான் அவளுக்கு அவபிரத ஸ்நானம் அப்படின்னு வேறுது. அதாவது பிரபன்னாளுக்கு அவபிரத ஸ்நானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், மரணம் தான், சரீரத்தை விடுறது. இந்த சரீரத்தை விடுறது தான் அவபிரத ஸ்நானம். சுத்தமான ஆத்மா எம்பெருமானை போய் அடையும். அதை அடையிறதுக்கான வழி இங்கே யமுனாநதி தான் விரஜாநதி. இவா அப்படி போகக்கூடியதான ஜீவன் எதையுமே வச்சுக்கக்கூடாது புண்ணியபாவங்களை. இந்த கோபிகைகள் லஜ்ஜை அந்த மானத்தை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வா ஜலத்தை விட்டு மேலே வராமல் இருக்கா. அப்படி இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் விட்டுடணும், என் திருடைய சரணாகதி பண்ணணும், என்னையே நினச்சிக்கணும் அப்படிங்கிறதான அந்த விஷயத்தை அவளுக்கு எடுத்து காமிச்சு அப்போ தான் மோட்சமானது சித்திக்கும்னு சொல்லி, நீங்கள் எழுந்து வாங்கோ, எல்லாத்தையும் விட்டுட்டு என் திருடையில் சரணாகதி பண்ணுங்கோ, யாச்சனம் பண்ணுங்கோங்கிறா. இப்படி தாசன் தாசிய லட்சணமாக அஞ்சலி பண்ணலை அப்படின்னா அது ஒரு குறை. அந்த தாசதாசியான ஜனங்கள் இந்த கோபிகா ஸ்திரீகள், சுவாமியான கிருஷ்ணன் அவனை பார்த்த உடனே அஞ்சலி பண்ணணும். இப்படி அஞ்சலி பண்ணலை அப்படின்னா அது ஒரு குறை. குறை இருந்தது அப்படின்னா மோட்சம் சித்திக்காது. அதனால் அஞ்சலி பண்ணுங்கோ, மனசாலையும் உணர்வாலையும் பண்ணாட்டினால கையை கூப்பி பண்ணுங்கோன்னு கேட்குறானுங்க. இப்படி ஒரு ரகசியமாக இவா எல்லாருக்கும் ஒரு அஞ்சலியை பண்ணும்படியாக அந்த பிராயச்சித்தத்தை பண்ணி வச்சு இவாளுக்கு அனுகிரகம் பண்ணுறான். அதாவது அவதாரம் எடுத்தது பக்தி யோகத்தை பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிருஷ்ணன் அவதாரம் எடுத்தான். அந்த பக்தர்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறது ஒரு விஷயம். இந்த கோபிகா ஸ்திரீகள் இவா தான் பக்தர்கள். பக்தி சுத்தமாக இருக்கணும். பக்தியில் பௌத்திக விஷயமான இந்த காமம் இருக்கக்கூடாதுங்கிறத காமிக்கிறான் கிருஷ்ணன் இங்கே. இந்த பௌத்திகம் அப்படின்னு இந்த சரீரம், சரீர சம்பந்தமான காமம் இங்கே இல்லை. எம்பெருமான இடத்துல இந்த ஜீவாத்மா அவனிடத்தில் பக்தியோடு இருக்கணும், அதுதான் காமம். அதை இந்த இடத்துல காமி கஷ்டித்து கரகமலையோகோ, ஒரு விசித்திரமான விசேஷமான காமி கிருஷ்ணன். பரமாத்மனி யோரக்தா விரக்தா அபரமாத்மனி அப்படிங்கிறதுனால பக்தர்களாக இருக்கக்கூடியதான இவா, பரமாத்மாவான கோபாலன் இடத்துல இவா பக்தியோடு இருக்கணும். நந்தகோபனுடைய குமாரன் அப்படின்னு பாவிக்கக்கூடாது. கிருஷ்ணன் தான் நமக்கு பதியாக வரணும் அப்படிங்கிறத இவ காத்தியாயினி விரதம் இருந்து காமிச்சிருக்கா. பூத்தநாபத விற்த்தாந்தம் சகட விற்த்தாந்தம் இதிலெல்லாம் இந்த லோகத்தை காட்டிலும் வேறுபட்டவன் கிருஷ்ணன் அப்படிங்கிறத காமிச்சிருக்காவும். தான் தான் பரதத்துவம் அப்படிங்கிறத. அதனால் இவளுடைய பக்தி சுத்தம் அப்படிங்கிறத எப்படி காமிக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி வஸ்திராபகரணம் பண்ணிட்டு இவ வந்து தன்னுடைய லஜ்ஜையை வெக்கத்தை விட்டுட்டு இவன்தான் நமக்கு எல்லாமே சர்வசரீரி அப்படிங்கிறத அவ தெரிஞ்சுண்டு சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல காண்பிக்கிறான். வாசோகிருத்வா திருடுறது, திருடலை அப்படின்னாக்க அவளுக்கு அது கிடைக்காது. அதனால் வஸ்திரங்களை திருடினான், அது அவன்தான் செய்யலாம் சர்வசேஷியான எம்பெருவான். தினகர சுதா சந்நிதவ், இப்படி பண்ணினத்துக்கு சாட்சி சூரியனும் சூரியனுடைய
பெண்ணான குமாரத்தியான அந்த யமுனை நதியும் சாட்சி. வல்லவி நாம் வல்லவர்களான கோபிகா ஸ்திரீகள், லீலாஸ்மேரகா ஸ்மயமான முகாம்புஜா அப்படிங்கிற மாதிரி புன்சிரிப்பு மந்தகாசத்தோடு இருக்கக்கூடியதான எம்பெருமான். ஜெயதி அவன்தான் ஜெயிக்கிறான். அப்படி தன்னுடைய பரத்வத்தை காமிச்சு காமிக்கும்போது ஜெயமானது நிச்சயமாக கிடைக்கிறது. லலிதாம் ஆஸ்திதா குந்தசா காம், குந்தமரக்கலையில் ஏறி உட்கார்ந்துருக்கான். லலிதாம் அப்படிங்கிறது பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி, ஸ்ரீயப்பதி மோக்ஷப்பிரதாதா, மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன். அதனால் குந்தமரத்தினுடைய புஷ்பங்கள்லாம் மந்தஸ்மிதத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது. சவ்ரீடாபிகி அந்த பரத்வ அனுபவம், அதை கிடைக்க பெறாமலேயே அந்த லஜ்ஜை, அதுதான் தடுக்கிறது. அந்த லஜ்ஜையை விட்டால் தான் ஞானமானது சித்திக்கும் அப்படிங்கிறத பாகவதமெல்லாம் எடுத்து சொல்கிறது. அதனால் திசைகள் தான் இவாளுக்கு ஆடை வஸ்திரம். அதனால் ஸ்திரீகள் வந்து அந்த அவதூத நிலையில் இருந்துட்டு இந்த புருஷர்களுக்கெல்லாம் ஒரு வைராக்கிய இல்லைநலமாக இருக்கக்கூடியதான அந்த ஆத்மாவுடன் பரமாத்மாவுடன் அந்த லஜ்ஜை இல்லாமல் அவனை சரணாகதி பண்ண வேண்டும். அதுதான் பக்தி. ததனு அதுக்கு வெக்கத்தை விட்டுட்டு சரணாகதி பண்ணணும். வசனே தாபிரபியர்த்தமானஹா அப்படின்னு அந்த எல்லாரும் சேர்ந்து வாங்கோங்கிறான். சேர்ந்து வந்து அந்த சரணாகதி பண்ணுங்கோ, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியதான காமி கஷ்டி அவனுடைய ஆக்ஞை, அதுதான் சாஸ்திரம். அந்த முமுக்ஷு பாவமில்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அவளுக்கு அந்யாதிருஷமான காமியாக இருக்கக்கூடியதான எம்பெருமான் அவன்தான் பதி. கரகமலையோகோ அஞ்சலிம், அஞ்சலி பரமாமுத்ரா அப்படின்னு அவனுக்கு ஈடுபாடு அதிகம். அதனால் அஞ்சலி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி அந்த அஞ்சலியை யாச்சமானஹா ரக்ஷாபேக்ஷாம் அபேட்சதே அப்படின்னு அவளிடத்தில் அதை கேட்குறான். ஏதாவது ஒரு வியாஜத்தை கொண்டு தான் அவளை ரட்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இப்படி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார் சுவாமி. அடுத்த ஸ்லோகம், இத்தனன்ய மனசா விநிர்மிதாம் வெங்கடேஷ கவினா ஸ்துதிம் பட்டன்னே திவ்ய வேணு ரசிகம் சமீட்சதே தெய்வதம் கிமிவி யௌவத பிரியம். இந்த கோபாலனை சாட்சாத்காரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்தோத்திரத்தை முழுக்க முழுக்க அந்த பாவனா பிரகர்ஷத்தினாலே அவனை அனுபவித்து சாட்சாத்காரம் பண்ணினார் சுவாமி. அப்படி பண்ணினதான் இந்த ஸ்லோகத்தை யார் படிக்கிறாளோ அவளுக்கு அர்த்தம் தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டினாலும் சரி அந்த கண்ணனாவனன் சாட்சாத்காரம் பண்ணி அனுகிரகம் பண்ணுவான். அப்பேற்பட்டதான அந்த கோபிகைகளுடைய விற்த்தாந்தத்தை சொல்லக்கூடியதான இந்த ஸ்லோகம். அதனால் கண்ணன் கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுவான்னு பலஸ்ருதி சொல்லப்படுறது. இதில் இத்த அனன்ய மனசா, அனன்ய மனசா அப்படின்னா அந்த கிருஷ்ணனையே நினச்சிட்டு வேறு எதையும் நினைக்காம அவனையே ஸ்தோத்திரம் பண்ணி அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தையே அனுபவிச்சுண்டு இருந்ததான வெங்கடேச கவினா வெங்கடேசன் அப்படின்னு சொல்லக்கூடியதான சுவாமி தேசிகனால் விநிர்மிதான் பண்ணப்பட்டதான ஸ்துதி கோபால விம்சதி அப்படிங்கிறதான ஸ்தோத்திரம். இதை பட்டன்னு படிக்கிறவர்கள் திவ்ய வேணு ரசிகாம் விலட்சணமான அந்த வேணுகானத்தை அதனுடைய மாதுரியத்தை இனிமையை அறிந்ததான அந்த கிருஷ்ணனை யுவத பிரியம், ஒருவர் அப்படின்னு இல்லாமல் யுவதி சமூகத்துக்கே அவன் பிரியமானவன். கோபிகா ஸ்திரீகள் 500,000 பேர், அத்தனை பேருமே கிருஷ்ணன் எனக்காக தான் எனக்காக தான் என்னிடத்துல ரொம்ப வியாமோகத்தாடு இருக்கான்னு நினச்சிண்டவா. அப்படி வேறுபாடு இல்லாமல் அனுகிரகம் பண்ணினவன், எல்லோருக்கும் பிரியமானவன். கிமபி தெய்வதம், உப்பு உயர்வு இல்லாததான ஒரே தெய்வதம் அந்த கிருஷ்ணனை சமீட்சிதே பார்க்கிறான், சாட்சாத்காரம் செய்கிறார்கள் இந்த ஸ்லோகத்தில் படிப்பவர்கள். வேணுகான ரசம் யுவத்தியினுடைய ஜனப்பிரியனான அந்த கண்ணனிடத்திலே தன்னுடைய மனசை லயித்ததான பாவனா பிரகர்ஷத்தாலே பிரத்யட்சீகரித்தா போலே சாட்சாத்காரம் பண்ணினது போல் அனுபவித்து சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை பண்ணியிருக்கார். ஆழ்வார் அனுபவ பரிவாகமாக பிரபந்தம் செய்து அருளினபோது அந்த காலத்திலே இருந்ததான மதுரகவிகள் பட்டோலை கொண்டது போல சுவாமி தேசிகனுடைய அனுபவ பரிவாகமாக இந்த ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய காலத்திலே அவர் சமீபத்தில் இருந்து நயனாராச்சாரியார் முதலானவர்கள் பட்டோலை கொண்டு பண்ணினத்தினால அந்த சாட்சாத்காரத்தை சமீட்சதே அப்படின்னு பிரயோகம் பண்ணி சுவாமி காமிச்சிருக்கார் இந்த இடத்துல. இப்படி சுவாமியினால் அனுகிரகிக்கப்பட்டதான இந்த ஸ்லோகத்தை யார் அனுசந்தானம் பண்ணுறாலோ அவ எல்லா விதமான க்ஷேமங்களையும் அடைவா அப்படிங்கிறது சித்தம்.
காரணம் கோபிகா ஸ்திரீகளுடைய விற்த்தாந்தங்களையே இதில் சொல்கிறதுனால அவளுக்கு பிரியனான கிருஷ்ணன் அவளை பற்றி பேசும்போது அந்த இடத்துல வந்து காது கொடுத்து கேட்குறானாம். அதனால் இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணினா வேற மனசை அலபாய விடாமல் அவனையே நினச்சிட்டு பண்ணினா எல்லா க்ஷேமங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தலை கட்டுகிறார் சுவாமி. கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால பரபிரம்மணே நமஹ.